ஸ்வீட்டி, ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்க? விளையாடிட்டு இருக்கீங்களா? காஃபி வேணுமா? போட்டு தரட்டுமா? அம்மாவுக்கு வேறு எனக்கு நிறைய வேலை இருக்குது. வீடெல்லாம் பாரு, எவ்வளோ குப்பையாக இருக்குது, எவ்வளோ க்ளீன் பண்ணணும். நீ கொஞ்சமாவது அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறியா? காஃபி பிடிச்சிட்டு பண்ணுறியா? பெல் அடிக்குது பாரு, என்ன பண்ணுற? போய் டோர் ஓப்பன் பண்ண. உட்காந்துட்டே இருப்பியா? போகவே மாட்டியா? நானே வந்து எல்லாமே உனக்கு பண்ணணும். யார் வந்திருக்கா? போய் ரோசி கூட்டிட்டு வந்து ஹாலில் உட்காரு, நான் போய் கதவை திறந்து யாருன்னு பார்க்குறேன். என்ன தான் பண்ணுறீங்களோ? அடடே ஸ்வீட்டி, அங்கே பாருங்க, ஜானுவும் மீனும் வந்திருக்காங்க. என்ன, எனக்கு தெரியாமல் ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்களா இன்னைக்கு? ஸ்வீட்டி எதுவுமே என்கிட்ட சொல்லலை. ரெண்டு பேரும் வாங்க உள்ளார. ஆமாத்தை, நாங்கள் எல்லாரும் பிளான் வச்சுருக்கோம். நம்ம தெருமுனையில் இருக்குல்ல அந்த பீஸா ஷாப்புக்கு தான் நாங்கள் போகிறோம். எங்களை அனுப்பிவிங்கத்தை, நாங்கள் 4 பேர் சேர்ந்து போயிட்டு வரோம். ஆமாம்மா, நாங்கள் 4 பேர் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறோம்மா. ப்ளீஸ்மா, அனுப்புறீங்களா? ஓகேடா, 4 பேரும் பத்திரமா ஓரமாக போயிட்டு சீக்கிரமாக வந்துடுங்க. ஸ்வீட்டி, அம்மா அலமாரிக்குள்ளே பர்ஸ் வச்சுருக்கேன், கொஞ்சம் பணம் எடுத்துகிட்டு போயிட்டு வா. கண்டிப்பாக மறக்காமல் மாஸ்க் போட்டுக்கணும், சரியா? மாஸ்க் வழியில் எங்கேயுமே கழட்டக்கூடாது. ஆமாம்மா, நாங்கள் 4 பேரும் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறோம்மா. ப்ளீஸ்மா, அனுப்புறீங்களா? ஓகே பசங்களா, பத்திரமா போயிட்டு சீக்கிரமாக வந்துடணும், சரியா? ஓரமாக போங்க, மாஸ்க் கழட்டவே கழட்டக்கூடாது, சானிடைசர் அப்பப்போ யூஸ் பண்ணுங்க. ஓகேம்மா, பத்திரமா போயிட்டு வந்துடுவோம்மா. பாய்மா. நீங்கள் ரெஸ்ட் எடுங்கம்மா, நான் வர வரைக்கும் நான் உங்களுக்கு பார்சல் வாங்கிட்டு மம்மி. தேங்க்யூ மம்மி, டாடா. ஓகே பசங்களா, பத்திரமா போயிட்டு சீக்கிரமாக வந்துடணும், சரியா? ஓரமாக போங்க, மாஸ்க் கழட்டவே கழட்டக்கூடாது, சானிடைசர் அப்பப்போ யூஸ் பண்ணுங்க. அத்தைக்கிட்ட எப்படியோ பர்மிஷன் கேட்டு வந்துட்டோம், நம்ம எல்லாம் ஜாலியாக போய் சாப்பிட்டு வரலாம். ஆமாம், நீங்கள் வரலன்னா அம்மா என்னை விட்டுக்கவே மாட்டாங்க. வெல்கம் டு பீஸா ஹட் மேம். மேம், டெம்பரேச்சர் செக் பண்ணிவிட்டு சானிடைசர் யூஸ் பண்ணிட்டு உள்ளே போகலாங்க மேம். ஓகேங்க மேம். வாங்க மேம். 95 தாங்க மேம் இருக்குது, நீங்கள் உள்ளே போகலாங்க மேம். தேங்க்யூ மேம். வெல்கம் மேம். தேங்க்யூ மேம். வெல்கம் டு பீஸா ஹட் மேம். தேங்க்யூ மேம். வெல்கம் மேம். 95 தாங்க மேம் இருக்குது. ஹாவ் சீட். ஆர்டர் ப்ளீஸ் மேம், ஹியர் யுவர் மெனு கார்ட். ஏய், என்ன ஆர்டர் பண்ணலாம் சொல்லு. ஏய், பீட்சா. பீட்சா வேணாம், லாஸ்ட் டைம் தானே சாப்பிட்டோம். பர்கர். பர்கரா? சரி, வேற என்ன இருக்குன்னு கேளு. சீஸ் பீட்சா. ஓகே. இன்னைக்கு வந்து ஒரு சீஸ் பீஸா தான் நம்ம பண்ண போறோம், அதுக்காக இந்த செட்டப் பண்ணியிருக்கேன். அடுப்பத்தை வச்சு நான் இப்போ சால்ட் போட்டிருக்கேன். இந்த சால்ட் வந்து ப்ரீஹீட் ஆகட்டும், அதுக்குள்ளே வந்து நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். பாருங்க, அதுக்கு நான் மைதா எடுத்து வச்சிருக்கேன், பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் குடமிளகா, தக்காளி, சாஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன், சீஸ் அப்புறம் பட்டர் எடுத்து வச்சிருக்கேன், சில்லி ஃப்ளேக்ஸ் கூட இருக்கு. இப்போ அந்த மாவை நம்ம பிசைச்சிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட் போட்டு இதுலேயும் இதுலேயுமே நான் வந்து கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்த்து நல்லா கொஞ்சம் பிசைஞ்சுக்கோங்க. இது வந்து நல்லா ப்ளஃபியாக இருக்கும், வரும் இல்லையா? அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணுங்கள், எண்ணெயுமே கூட ஆட் பண்ணுங்கள். நான் எண்ணெயும் ஆட் பண்ணியிருக்கேன், வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் நான் போட்டிருக்கனால நல்லா ப்ளஃபியாக வரும். பாருங்கள், நான் பிசைஞ்சு காட்டுறேன் எப்படி இருக்குது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா ப்ளஃபியாக இருக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த செட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம பேக்ரவுண்டில் நிறைய மாற்றிருக்கோம். இப்போ வந்து சால்ட் வந்து ப்ரீஹீட் ஆயிடுச்சான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிளேட் எடுத்து நல்ல பட்டர் இருக்குல்ல, அது நல்லா அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அந்த மாவு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து நம்ம வந்து உருட்டி இது மேலே வந்து பேஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டுக்கலாம். இப்போ நான் அது மேலே சாஸ் கொஞ்சம் போட்டு நல்லா போட்டுக்கிறேன். நீங்கள் சாஸ் வந்து கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. இப்போது பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அதை தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை நான் போட்டு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் டொமேட்டோ இருக்குல்ல, அதை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ க்ரீன் கேப்சிகம், உங்கள்கிட்ட ரெட் இருந்தால் கூட போடுங்க, எல்லோ அந்த மாதிரி எது இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் சீஸ் கொஞ்சம் அது மேலே போட்டுக்கிறேன். இது நீங்கள் கொஞ்சமாக போட்டிங்களாவே நல்லா பொங்கி மேலே அழகாக வரும், அதனால் நான் வந்து கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், உப்பு நல்லா ப்ரீஹீட் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே இந்த மாதிரி பிளேட் வச்சு நல்லா மூடி வச்சுக்கிறேன்.
அது ஆகட்டும். இப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் செட் வந்து நான் எப்படி பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ. நான் மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன், அதில் நீங்கள் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா வந்து பீட்ஸா வந்து பேக்கிங் ஆகிடுச்சு. இப்படி எப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பராக வந்திருக்கு, உங்களுக்கு தெரியுதா சீஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக மெல்டாகி வந்திருக்கு. நான் எடுக்கும்போது ஒரு ரெண்டு டைம் வந்து கொஞ்சம் வந்து சைடில் வந்து நான் அழுத்தி எடுத்தேன், பார்த்தீங்களா சூப்பராக வந்துடுச்சு. இப்போ அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. நான் கட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சது நல்லா உள்ள வந்து வேந்திருக்கு. அந்த கேப்சிகம்லாம் கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், சூப்பராக கட் ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து பேக்ரவுண்டு அதுக்கப்புறம் அந்த கிரேஸ் எல்லாம் மாற்றிருக்கோம். அப்புறம் நான் பீஸா ஷாப் செஞ்சுருக்கேன், அதுக்கான லிங்க்குமே நான் ஐகார்டில் கொடுக்குறேன், பார்க்குறோன்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சில ஸ்லைஸ் ஸ்லைஸாக எடுத்து வச்சுருக்கேன், பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம நிஜமான பீஸா வாங்குவோம்ல அந்த மாதிரியே தான் இருந்தது. நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், 80% சூப்பராக தான் வந்திருந்தது. இப்போ வந்து பீட்ஸா ரெடி ஆகிடுச்சு, வாங்க நம்ம ஸ்வீடியன் கசின்ஸுக்கு கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பால் இணைவோம், பாய்.